அகிலத்தின் அன்பானவர்களுக்கு இனிய வணக்கம். இலங்கை செய்திகளை தொகுத்து வழங்கக்கூடிய செய்தி பார்வையொன்றில் மீண்டும் உங்களை சந்திப்பதே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமர்வுகளில் இலங்கையினுடைய பிரச்சினை எதிரொலிக்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இலங்கைக்கு ஆதரவாக சில நாடுகளும் இலங்கைக்கு எதிராக பல நாடுகளும் ஒன்றிணைந்து பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கு இலங்கை எதிர்ப்பு தெரிவித்திருந்து ஏற்கனவே அது தொடர்பான ஒரு அறிக்கையை முழுமையாக அனுப்பியிருந்தார்கள். இருந்த போதிலும் இலங்கை எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஐக்கிய நாடுகள் சபை இந்த இலங்கைக்கு எதிரான பிரேரணை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கடந்த வாரம் அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் ஐநா மனித உரிமை ஆணையாளரால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்து இலங்கை அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய பதிலையும் இணைத்து இறுதி அறிக்கையில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை இலங்கை தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் அரசாங்கத்தினுடைய பதில்களையும் இணைத்து ஆணையாளரின் அறிக்கையுடன் வெளியிடுமாறு இலங்கையின் பதிவிட பிரதிநிதி ஜெனிவாவில் இருந்து கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் குறித்த கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டு திருத்தப்படாத அறிக்கை பேரவையினுடைய 46வது அமர்வு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பதாக தற்போது மனித உரிமை பேரவையினுடைய தலைவர் நஜாத் சமீக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த இலங்கை அரசாங்கம் ஐநா கொண்டு வரக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை முற்றாக மறுதளித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பதில் அறிக்கையை வழங்கியிருந்தார்கள். அந்த பதில் அறிக்கையையும் இணைத்துத்தான் திருத்தப்பட்ட அறிக்கை தான் இவர்களுடைய சார்பில் ஐநாவினால் இறுதி அறிக்கையாக வெளியிடப்பட வேண்டும் என்ற இலங்கையினுடைய கோரிக்கை தற்போது நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கையினுடைய பதில்கள் சேர்க்கப்படாத அறிக்கை தான் தற்போது பிரேரணை வெளியிடப்பட்டிருப்பதாக இலங்கைக்கான தூதுவரும் நிரந்தர பிரதிநிதியுமான சி எஸ் சந்திர பிரேமா சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதற்கு குறிப்பாக இலங்கை மனித உரிமை பேரவைகள் உட்பட எந்த ஒரு நிறுவனமும் உறுப்பு நாடு பற்றி ஒரு அறிக்கையை வெளியிட்டால் அந்த அறிக்கை சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தின் பதில்களையும் இணைத்தே வெளியிட வேண்டும். ஆனால் ஐநா இவ்வாறு செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என தம்முடைய கண்டனத்தையும் அவர் தெரிவித்திருப்பது முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது. எனவே இலங்கையினுடைய முக்கியமான கோரிக்கையை ஐநா மறுத்து இருப்பது இலங்கை அரசை பெரும் நெருக்கடிக்குள்ளும் கோபத்திற்கும் உள்ளாக்கி இருப்பதாக தற்போது இந்த செய்திகள் முக்கியமாக வெளியாகியுள்ளது. அடுத்து இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகத்தினுடைய மேற்கு முனையம் தொடர்பாக ஒரு புதிய முடிவு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இலங்கையினுடைய கிழக்கு முனையம் தொடர்பாக இந்தியாவுக்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட அபிவிருத்தி பணிகளுக்கு பின்னர் நாட்டில் ஏற்பட்ட எதிர்ப்பு காரணமாக இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் மீள புறப்பட்டதாகவும் அதை நிராகரித்து விட்டதாகவும் தெரிவித்த இலங்கை அரசு கிழக்கு கடற்கரை முனையம் இலங்கைக்கு வழங்கப்பட மாட்டாது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் மேற்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவது தொடர்பான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கொள்களின் முனையத்தை இந்தியாவின் அதானி நிறுவனம் ஜோன் கீல்ஸ் குழுமம் மற்றும் துறைமுக அதிகார சபை ஆகியவற்றுடன் இணைந்து அரசு மற்றும் தனியார் வர்த்தகமாக முன்னெடுக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாக தற்போது செய்தி வெளியாக இருக்கின்றது. 35 வருடங்களில் அபிவிருத்தி செய்து நடைமுறைப்படுத்தல் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கான ஒப்பந்தங்களுக்கு இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளிடமிருந்து முதலீட்டாளர்கள் பரிந்துரைக்கப்பட்ட போதிலும் இந்தியாவிடமிருந்து மாத்திரமே முதலீட்டாளர்கள் தற்போது கிடைத்திருப்பதாகவும் இலங்கையினுடைய துறைமுக அதிகார சபையும் இலங்கை அரசும் அறிவித்திருக்கின்றது. ஏற்கனவே கிழக்கு கப்பல் முனையம் தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மேற்கு முனையம் இந்தியாவுக்கு வழங்கப்படும் என்ற முடிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அடுத்து இஸ்லாமிய மக்கள் COVID-19 தொற்றினால் உயிரிழந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களின் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு இலங்கையில் விசேட வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் கூட இதுவரை அவர்கள் அடக்கம் செய்வது தொடர்பான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வந்தன. இந்த சூழ்நிலையில் கிளிநொச்சியின் இரணை தீவில் கொரோனாவால் இறந்திருக்கக்கூடியவர்களுடைய சடலங்களை அடக்கம் செய்ய தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக இலங்கையினுடைய அமைச்சர் கெகிலி ரம்புக்கல் அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே இந்த சூழ்நிலையில் கிளிநொச்சி இரணை தீவில் கொரோனா சடலங்களை அடக்கம் செய்யும் தீர்மானம் இனப்பாகுபாட்டை ஏற்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவருமான ஹாக்கீம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ட்விட்டர் பதிவில் ஏற்கனவே இஸ்லாமிய மக்களை இந்த விடயம் தொடர்பாக மிகவும் ஒரு சிக்கலுக்குள்ளாக இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் நம்பிக்கையிலிருந்து அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ள சமூகத்தை துன்புறுத்துவதில் அவர்களடையும் இன்பத்திற்கு ஒரு அளவே இல்லை, பரிதாபகரமான இனவரி தலைவரி தாடுகின்றது என தெரிவித்திருப்பதுடன் வேண்டுமென்றே தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையில் ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதற்கு அல்லது பிளவை ஏற்படுத்துவதற்காக ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாக இது பார்க்கப்படுவதாகவும் இந்த விடயத்தை கடுமையாக தாங்கள் கண்டிப்பதாகவும் அவர் விசனம் வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே இஸ்லாமிய மக்களின் உடைய உடலங்களை அடக்கம் செய்வதற்கு இலங்கை அரசுக்கு பல்வேறுபட்ட முட்டுக்கட்டைகள் போடப்பட்டு வந்த நிலையில் தற்போது அடக்கம் செய்வதாக அறிவித்த பின்னர் இரணை தீவில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இவர்களின் உடலங்களை அடக்கம் செய்வதாக தெரிவித்திருப்பது புதிய சிக்கலை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் கருத்துரைத்திருக்கக்கூடிய மனோ கணேசன் அவர்களும்
தமிழ் பேசும் மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு சதி நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்கின்றது. எனவே தமிழ் பேசும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது இந்த நேரத்தில் அவசியமாக இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து, கொழும்பில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயற்படும் நபர்கள் தொடர்பில் விசேட சுற்றிவளைப்பு இடம்பெற்று வருவதாக போலீஸ் ஊடகப் பிரச்சாளர் அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாவது, கொழும்பில் பல பகுதிகளில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகள் மீறப்படுவதாக தமக்கு தொடர்ச்சியாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதன்போது முகக்கவசம் அணிதல் மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்றுதல், கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக பெரும் கூட்டங்களை கூட்டி நிகழ்வுகளை நடாத்துதல் உட்பட பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும், பலர் இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை முழுமையாக கடைபிடிப்பதில்லை என்றும் தெரிய வந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் மேல் மாகாணத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தொடர்பில் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சுகாதார பிரிவினர் மற்றும் போலீசார் இணைந்து இந்த நிறுவனங்கள் தொடர்பான சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு தனிமைப்படுத்தல் மற்றும் சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயற்படும் இந்நிறுவனங்கள் தனிநபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேபோல நாடளாவிய ரீதியில் முகக்கவசம் அணியாமை தொடர்பாக கடந்த 24 மணி தியாலங்களில் 18 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அக்டோபர் 30 தேதி முதல் இதுவரையில் 3271 பேர் முகக்கவசம் அணியாமை மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமை தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய விடயங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மட்டுமல்ல, கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் அண்மை சில நாட்களாக அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மக்கள் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பதுடன் சமூக இடைவெளியை குறைத்துக் கொள்ள வேண்டும், தேவையற்ற ஆடம்பர நிகழ்வுகள் மற்றும் மக்கள் கூடும் நிகழ்வுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து, தடுப்பூசி வழங்குவதில் முன்னுரிமை பட்டியலுக்கு ஏற்றவாறு தமது வேலைகளை செய்யவிடாது சுகாதார அதிகாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தப்படுமாயின் கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் என பொது சுகாதார ஆய்வாளர் சங்கம் எச்சரித்துள்ளது. அரசியல்வாதிகள் மற்றும் செல்வாக்குமிக்க அரசு அதிகாரிகள் தமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அல்லது தமது குடும்ப உறுப்பினர்களுக்கு அல்லது செல்வந்தர்களுக்கு கொரோனா தடுப்பூசிகளை முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக தங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இவ்வாறான சம்பவங்கள் கொழும்பு மாநகர சபைக்குள் பதிவாகியுள்ளது என தெரிவித்திருக்கக்கூடிய அவர், மக்கள் பிரதிநிதிகளாக கருதப்படும் அரசியல்வாதிகளிடமிருந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை தாங்கள் எதிர்பார்க்கவில்லை, இது மிகவும் வேதனை அளிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். சுகாதார அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பவர்கள் முறையான நடைமுறை இன்றி முன்னுரிமை அடிப்படையில் கொரோனா தடுப்பூசிகளை பெறுவதற்கு அழுத்தம் கொடுப்பப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் இவர்கள் தொடர்பில் தீவிர நடவடிக்கை எடுப்பதற்கு தாங்கள் உத்தேசித்திருப்பதாகவும், இது தொடர்பில் அரசு தங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாகி இருக்கின்றன. அடுத்து, லெபனானில் இருந்து இலங்கைக்கு திரும்பக்கூடிய தாயகம் திரும்பும் இலங்கையர்களுக்கு ஒரு அவசரமான அறிவிப்பு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. லெபனானில் உள்ள இலங்கை தொழிலாளர்களை தாய்நாட்டுக்கு அனுப்புவதற்காக சிலர் பண மோசடியில் ஈடுபடுவதாக கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்தே இந்த அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக பண மோசடியில் சிக்கிய இலங்கை பணியாளர்கள் பலமுறை தூதரகத்திடம் விசாரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் லெபனானில் உள்ள இலங்கை தொழிலாளர்களை தாய்நாட்டுக்கு அனுப்புவதற்காக நிதி திரட்ட எந்த ஒரு தனிநபருக்கும் அல்லது அமைப்புக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருப்பதுடன், இதுபோன்ற மோசடியாளர்களுக்கு பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாற வேண்டாம் எனவும், வெளிநாட்டில் இருந்து தாயகத்துக்கு திரும்புவதாக இருந்தால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு உரிய விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர்கள் இந்த செய்தி தொடர்பாகவும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே லெபனானில் இருந்து திரும்பக்கூடிய உறவுகள் இது தொடர்பாக தீவிர கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. அடுத்து, இலங்கையில் முஸ்லீம் திருமண சட்டத்தில் வரவிருக்கக்கூடிய மாற்றம் குறித்து நிதியமைச்சர் அலி சப்ரி ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இலங்கையில் முஸ்லீம் திருமணம் மற்றும் விவகாரத்துக்கு குறைந்தபட்சம் திருமண வயதை 18 உயர்த்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தற்போது செய்தி வெளியாகியுள்ளது. தற்போது முஸ்லீம் சட்டத்தின்படி 12 வயதுக்கு மேற்பட்டவர்களை திருமணம் செய்து கொள்ள சட்டம் அனுமதிக்கின்றது. இந்நிலையில் இனி இந்த வயது 18 உயர்த்தப்படும் என்பதுடன் திருமண சான்றிதழ்களில் இரு தரப்பினரும் கையொப்பங்களை வைப்பது கட்டாயமாக இருக்கும் என நீதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இந்த முஸ்லீம் திருமண சட்டம் தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு தற்போது அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து, உலக அச்சுறுத்தும் கொரோனா நோயிலும் கடந்த ஆண்டை விட இம்முறை பெருந்தொகையான புலம்பெயர்ந்த மக்கள் ஜெனிவாவில் உணர்வுபூர்வமாக ஒன்று கூடி தமது எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஜெனிவாவில் திரண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தொடர்பான அமைப்புகள் இலங்கைக்கு எதிரான பிரேரணையை தீவிரப்படுத்துவதற்கும் அல்லது வலிமைப்படுத்துவதற்கும் ஏற்ற வகையில் இம்முறை ஜெனிவாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுமாறும் புலம்பெயர் தேசங்களில் இதற்கான ஆதரவை தொடர்ச்சியாக வழங்குவதன் ஊடாக எங்களது போராட்டத்தை வலுச்சேர்க்க வேண்டும் என புலம்பெயர்ந்த மக்களுக்கு இந்த அமைப்புகள்
தற்போது அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ச்சியாக வெளியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக லண்டனில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்க இருக்கக்கூடிய அம்பிகை அம்மாவினுடைய போராட்டம் தொடர்பில் மக்கள் அந்த பிரதேசங்களில் இருப்பக்கூடியவர்கள் வலுச்சேர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து, அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டு குழப்பம் விளைவிக்கும் வீரம்சாணியினர் அவர்களாக விலக வேண்டும், அவ்வாறு இல்லாவிட்டால் அதற்கு முன்னர் அவர்கள் விரட்டியடிக்கப்படுவார்கள் என ராஜபக்ஷ குடும்பத்தின் முக்கியஸ்தரும் உக்ரைனுக்கான முன்னாள் தூதருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்திருக்கின்றார். அவர் இதுகுறித்து தனது முகல் நூலில் விமல் அணியை மிக கடுமையாக விமர்சித்திருப்பதுடன் எலும்பு துண்டுக்கு அலையும் விலங்கு கோப்பிட்டு விமர்சித்திருக்கின்றார். ஆப்பிரிக்க காட்டில் உள்ள ஹைனா என்ற விலங்கு சிங்கத்துக்கு பின்னால் சென்று சிங்கம் வேட்டையாடி முடித்தவன் இருக்கும் மிச்சத்தை உண்ணும் விலங்கு எனவும், ஆனால் தானே வேட்டையாடி உண்பதாக நினைத்து அதற்கு ஒரு நினைப்பில் பரிகசித்து திரியும் எனவும், சிங்கம் ஒரு நாள் அந்த ஹைனாவையும் வேட்டையாடி உணவாக உட்கொள்ளும் என தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் இந்த அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டு இந்த அரசை கவுழ்க்க நினைப்பவர்கள் அரசாங்கம் முன்கூட்டியே விரட்டியடிக்கும் என அவர் தெரிவித்திருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. ஏற்கனவே நேற்று கோதாபாய ராஜபக்ஷ அவர்கள் அழைப்பு விடுத்திருந்த கூட்டத்துக்கு விமல் வீரவம்ச புறக்கணித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் விமல் வீரவம்ச மற்றும் அவரது அணி குறித்து இவ்வாறு கடுமையான விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருப்பது கொழும்பு அரசியலில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே இவை இன்றைய சூழ்நிலையில் இலங்கை தொடர்பில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக செய்தி பார்வையில் பதிவாகி இருக்கின்றன. மீண்டும் இலங்கை செய்திகளை ஒரே பார்வையில் தொகுத்து வழங்கும் செய்தி பார்வை ஒன்றில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சந்துரு. வணக்கம். புதுமை தலைமை உலரச் செய்வோம், பசுமை செய்வோம், பாரில் வெல்வோமே. புதுமை தலைமை உலரச் செய்வோம், பசுமை செய்வோம், பாரில் வெல்வோமே. அற்றார் பசியை அழித்து வெல்வோம்.